வணக்கம் அண்ட் வெல்கம் டு அக்ரி டெக் மிஷின்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் டிப்பர் சேல்ஸுக்கு வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ பார்த்துட்டு டிராக்டர் ஓனர் இல்லை டிப்பர் ஓனர் கண்டக்ட் பண்ணும்போது மறக்காமல் நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுமாரி டிராக்டர் சம்மந்தமான நியூஸ் ரிவ்யூஸ் வந்து சேல்ஸ் வீடியோலாம் போட்டுட்டுருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வண்டி உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு தெரிஞ்சுட்டு அந்த நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள். இமீடியாக போய்ட்டே இருக்கும் நம்பர் கூப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிப்பர் ஒரியன் பெட்டி பழைய டிப்பர் தான் வச்ச குறுக்கு சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 குறுக்கு சேனல் வரும். 4mm ஷீட்டு சிங்கிள் ஷீட்டு சைடில் பெருசாக அரிப்பு எதுவும் அப்படி எதுவும் கிடையாதுங்க. பிளாட்ஃபார்ம்லேயும் பெருசாக ஒடுக்கு எதுவும் கிடையாது. பிளாட்ஃபார்மில் லைட்டாக ஒரு மூளையில் மட்டும் சின்ன ஒரு அரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி டிப்பர் ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது. யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க டிப்பரு. சைடில் எந்த ஒரு அரிப்பு எதுவும் கிடையாது. பம்பு பார்த்தீங்கன்னா 7 டன் பம்ப் போட்டிருக்காங்க. இந்த டிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ டிப்பர் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 1 லட்சரூபா சொல்கிறாங்க. ரேட் வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது. டிப்பர் பாருங்கள் பிடிச்சிருந்த ரேட் நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம். நேமு கான்டாக்ட் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். ஒரு 10 நாள் கழிச்சு நம்பர் இல்லை அப்படின்னா டிப்பர் சோல்டு விசாரிச்சு நடத்தும். ஸோ இந்த மாதிரி உங்கள் டிராக்டரோ டிப்பரோ ரொட்டவேட்டரோ அப்படி ஏதோ சேல்ஸ் பண்ணணுன்னா உங்கள் டீட்டெயில்ஸை டேரெக்டாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வண்டியை சேல்ஸ் பண்ணி தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே அக்ரிடெக் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.